ஹலோ நண்பர்களே, வணக்கம். நீங்கள் எங்கள் சேனலில் வர்ற வீடியோவை பார்த்து ஈஸியாக சமையல் செய்ய கற்றுக்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வீடியோக்குள்ளே போகலாமா? மக்காச்சோள ரவை இந்த டம்ளரில் 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், மக்காச்சோள உப்புமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகாய் 4, வரமிளகாய் 2, 2 தக்காளி, கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு, கலப்பருப்பு, உப்பு தேவையான அளவு, 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு தேங்காய் பூ. மக்காச்சோள ரவையை நல்லா 3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பில் பாத்திரத்தை வச்சு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு போடுங்க. வரமிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் இது 3 சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தக்காளியும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டு வறுத்துக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி, இந்த ரவைக்கு 9 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ரவையை லைட்டாக போட்டே இருங்க. கிளறி விட்டு போடணும். கிளறிட்டே இருங்க. 5 நிமிஷம் வேக விடுங்க. கிளறிட்டே இருந்தீங்கன்னா கெட்டியாகும். அப்புறம் தேங்காய் பூ போட்டிங்கன்னா ரெடி.